மக்காசோளம் வச்சு பாப்கார்ன் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாப்கார்னுக்குன்னு செய்யறதுக்குன்னே தனியாக மக்காசோளம் வைக்கிறது. நல்லா குண்டு திரச்சியாக இருக்கணும், குண்டு குண்டாக இருக்கணும், தட்டையாக இருந்தால் பொறிஞ்சு வராது. பாருங்க நல்லா இருக்கு. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் ஸ்டவ்ல வச்சுக்கலாம். இது 100 கிராம் மக்காச்சோளம், 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயும், அன்சால்ட்டட் சால்ட் இல்லாத வெண்ணெயும், 1 டேபிள்ஸ்பூன் கடல் எண்ணெயும், 1 டேபிள்ஸ்பூன் கடல் எண்ணெயும் சேர்க்குறேன். கொஞ்சம் காயட்டும் அந்த வெண்ணெயும், வெண்ணெய் உருகட்டும், எண்ணெய் கூட சேர்ந்து காயட்டும். சிம்லையே வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மக்காச்சோளத்தை போட்டுடலாம். அந்த வாசனை, வெண்ணெய் வாசனை வருது. கொஞ்ச நேரம் அப்படியே கலக்கி விடுங்க, எல்லாம் பிளெண்ட் ஆகட்டும். எல்லா மக்காச்சோளத்துலேயும் எடுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே புரியட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க உள்ள ஓனா பொறிஞ்சு வருது. நல்லா டான்ஸ் ஆடுங்க பாப்கார்ன். படப்பட சவுண்ட் குறையும் ஆஃப் பண்ணிருங்க. சிம்ல வச்சே தான் பண்ணணும், ஆஃப் பண்ணிரலாம். எப்படி பொரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த வெண்ணெய் வாசனையோட 100 கிராமுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் மொறுமொறுன்ட்டு இருக்கும், ஆறினதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்ட்டு இருக்கும். உப்பு பத்தலைன்னா வேண்டாம், கொஞ்சம் உப்பு தூவிக்கங்க. எனக்கு உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கு. பட்டர் போட்டு பண்ணுங்க, அந்த வாசனை நல்லா இருக்கு. இதை வந்து 1 ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. குடி ஐட்டம் போட்டா கரிஞ்சு போயிருமா அப்படின்னு நினைப்போம். அதுக்கு ஒரு ட்ரிக்கு என்னன்னா, நம்ம வெண்ணெய் ஊத்துறோம், வெண்ணெய் போடுறோம், எண்ணெய் ஊத்துறோம், ரெண்டும் காஞ்சதுக்கு அப்புறம் மக்காச்சோளத்தை போடுறோம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த இதுலயே வதங்கணும். நம்ம உடனே பொடியை போட்டாதான் கரைஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதுலயே பொரியட்டும் மக்காச்சோளம் மட்டும். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு அது ஒரு 5 செகண்ட் கூட வேண்டாம், அப்படியே சும்மா எல்லா இடத்துலயும் கலக்கி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டா நல்லா தப்ப தப்ப தப்பன்னு நல்லா வெடிக்கும். எல்லா மக்காச்சோளத்துக்கும் அது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லா இடத்துலயும் பரவி நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க.